தஞ்சை தலைநகராக இருந்து பணியாற்றுகின்ற அந்த பகுதியில் மாநகராட்சியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் ரேஷன் கார்டுகள் ஏராளமாக இருக்கின்ற பகுதி. ஏற்கனவே அங்கே டிஎஸ்ஓ தலைமையிலே அங்கே நடைபெற்றது. இப்பொழுது அது மாற்றப்பட்டு துணை டிஎஸ்ஓனுடைய நிலையில் இருந்து அந்த பணிகள் அங்கே நடைபெறுகிறது. எனவே அந்த பணி துரிதமாக நடத்துவதற்கு அங்கே ஒரு டிஎஸ்ஓ அமைக்க தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தஞ்சை பூக்காரத்தெரு சாந்தபுள்ளகேட்டு அருகிலே அமைந்துள்ள இரண்டு டாஸ்மார்க் கடைகள் போக்குவரத்துக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கின்றது. அந்த பகுதியிலே பக்தர்களும் பள்ளி மாணவர்களும் செல்கின்றார்கள். எனவே அங்கே இருக்கின்ற அந்த கடையினை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் பூக்காரத்தெரு விளார ரோட்டில் சுப்பிரமணிய சாமி கோவில் அருகிலே பூசந்தை இருக்கிறது. அது ஒரு பழமையான தொன்மையான பூச்சந்தை, 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. அது HRNC சொந்தமான கட்டிடத்தில் அது இயங்கி வருகிறது. அது மிகவும் பழமடைந்து பழமையாக இருக்கிறது. அதை கட்டுவதற்கு HRNC-யினுடைய அனுமதியோடு அதை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தஞ்சை நகரத்தின் மையப்பகுதியில் செல்கின்ற கல்லணை கால்வாய் பூக்காரத்தெரு வழியாகவும் கோரிக்குளம் வழியாகவும் செல்கிறது. அங்கே இருக்கின்ற 20 கண்ணு பாலத்திலே உள்ள கரைகள் மிக குறுகியதாகவும் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு கூட இடைஞ்சலாகவும் இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் புதிய பாலம் ஒன்றினை அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது, தஞ்சை மாநகராட்சியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தஞ்சை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பழைய பேருந்து நிலையம், திருவையாறு பேருந்து நிலையம், காமராஜர் மார்க்கெட், கீழவசர் சரபோஜி மார்க்கெட் போன்ற வர்த்தக பகுதிகள் நிறைந்த கட்டிடங்கள் இன்றைக்கு இடிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் அமைத்து தருவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டாண்டு காலமாக கடை நடத்தி வருகின்றார்கள் அங்கே இருக்கின்ற வர்த்தகர்கள். கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்களை கட்டிய பிறகு அதே வர்த்தகர்களுக்கு அந்த கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதிய கட்டிடங்களை பணிகளை முடியும் வரை அவர்களுக்கு நகருக்குள் மாற்று இடங்கள் வழங்கிடவும், அதே போல் புதிய கடைகள் கட்டி வழங்குவதற்கான கால அவகாசத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும், அடுத்து அவருடைய தொழில் பாதிக்காத வகையில் கட்டிட அமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றேன். பழைய புராதனமான பழமையும் புராதனமும் கொண்ட மன்னர் காலத்து கோட்டை சுவர், அங்கே மதில் சுவர்கள் நிரம்பி இருக்கின்ற பகுதி, அதை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தில் பூங்கா அமைக்கின்றோம் என்றும் நடைபாதை அமைக்கிறோம் என்றும் இன்றைக்கு மாநகராட்சி முற்படுகிறது. அங்கே 5000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 3 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களின் எதிர்காலத்தை மனதிலே வைத்து மிக ஏழை எளிய குடும்பங்களான அவருடைய அப்புறப்படுத்தாமலும் அதே இடத்தில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக காங்கிரீட் வீடுகளை கட்டித்தந்து அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை தஞ்சையிலே நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் சாலையிலே கடப்பதற்கு சிரமப்படுகின்ற நிலை இருக்கிறது. அந்த இடத்திலே சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்றும், தஞ்சை மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் இணைந்து பல் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்றும், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் புதிய கணக்கெடுப்பு நடத்தி புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு பலன்கள் கிடைக்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்